டிசம்பர் மாத கிரக நிலைகள். இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் குரு ராசிக்கு இரண்டாம் இடத்தில் மகரத்தில் பயிற்சியாகி நீச்ச நிலையில் சஞ்சரித்து வருகிறார். ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சனி பாதசனியாக சஞ்சரித்து வருகிறார். ராசிக்கு நான்காம் இடத்தில் செவ்வாய் சஞ்சரித்து வருகிறார். டிசம்பர் மாத இறுதியில் செவ்வாய் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் ஆட்சி பெற்ற நிலையில் சஞ்சரிப்பார். ராகு ராசிக்கு ஆறாம் இடத்திலும் கேது ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்திலும் சஞ்சரித்து வருகிறார்கள். மாத கிரகங்களான சூரியன் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் விருச்சகத்தில் சஞ்சரித்து வருகிறார். மாத பிற்பகுதியில் அதாவது டிசம்பர் பதினைந்தாம் தேதிக்கு பின் ராசியிலே சஞ்சரிப்பார். மாத முற்பகுதியில் களத்திர தொழில் ஸ்தானாதிபதி புதன் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் விருச்சகத்தில் சஞ்சரிப்பார். மாத பிற்பகுதியில் அதாவது டிசம்பர் பதினேழாம் தேதிக்கு பின் உங்களது ராசியிலே திக்பலம் என்ற நிலையில் சஞ்சரிப்பார். லாப அதிபதி சுக்கிரன் மாத முற்பகுதியில் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் லாபஸ்தானத்தில் ஆட்சி பெற்ற நிலையில் சஞ்சரிப்பார். மாத பிற்பகுதியில் அதாவது டிசம்பர் பத்தாம் தேதிக்கு பின் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் விருச்சகத்தில் சஞ்சரிப்பார். டிசம்பர் மாத ராசி பலன்கள். தனுசு ராசி. இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் குரு ராசிக்கு இரண்டாம் இடத்தில் மகரத்தில் நீச்ச நிலையில் சஞ்சரித்து வருகிறார். இருப்பினும் பாதசனியில் உள்ள உங்களுடைய ராசிநாதன் இயற்கை சுபரான குரு பகவான் சனியை இங்கே சுபத்துவப்படுத்துகிறார். சனி தொழில்காரகன், ஜீவனக்காரகன். குரு தனக்காரகன், வருமானத்திற்கு வழியை கொடுப்பவர். ஆக இருவரும் சேர்ந்து வருமானத்திற்கு உரிய பாவத்தில் அதாவது இரண்டாம் பாவத்தில் சஞ்சரிப்பதால் உத்தியோகம் தொழில் வகையில் நிச்சயம் உங்களுக்கு நல்லதொரு பொருளாதார உயர்வை தரும். குரு இங்கே நீச்சம் பெற்று அதன் பிறகு பங்கம் நேர்ந்த நிலையை அடைவதால் ஆரம்பத்தில் வேலைப்பழு அதிகரித்து பிறகு அதற்குரிய ஆதாயத்தை நீங்கள் பெறுவீர்கள். ராசிக்கு நான்காம் இடத்தில் செவ்வாய் சஞ்சரித்து வருகிறார். அந்த செவ்வாயை சனி தனது மூன்றாம் பார்வையாக பார்வை செய்கிறார். தாயார் வகையில் ஒரு சில மனக்கசப்பு ஏற்படும் சூழல் உருவாகும், அல்லது தாயாருக்கு ஏதேனும் சிறு உடல் உபாதைகள் வந்து விலகும். மாத இறுதியில் செவ்வாய் மேஷத்திற்கு பெயர்ச்சியாகி ஆட்சி பெற்ற நிலையில் சஞ்சரிப்பார். ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் ஆட்சி பெற்று சஞ்சரிப்பதால் குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டு. உங்களுடைய புத்தி கூர்மை மேம்படும். பூர்வீகத்தில் நிலவி வந்த ஸ்திர சொத்து சம்பந்தப்பட்ட சொத்து வகை பிரச்சனைகள் தீரும். கட்டிட தொழில், வாகன தொழில், விவசாயம் சம்பந்தப்பட்ட தொழில், இந்த துறையில் இருப்பவர்களுக்கு இந்த மாத இறுதிக்கு பின் நல்லதொரு பொருளாதார முன்னேற்றத்தை நீங்கள் காண முடியும். உங்களுடைய ராசிக்கு பாக்கியாதிபதியாகிய சூரியன் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் மறைந்து கேதுவுடன் சேர்க்கை பெற்று கிரகண தோஷம் நிலையை அடைகிறார். இந்த அமைப்பு தந்தைக்கும் உங்களுக்கும் சிறு மனக்கசப்பு எழக்கூடும், அல்லது தந்தைக்கு ஏதேனும் சிறிய மருத்துவ செலவு எழக்கூடும், அல்லது தந்தையால் உங்களுக்கு ஏதேனும் ஒரு விரயம் ஏற்படும் சூழல் உருவாகும். டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பின் சூரியன் உங்களுடைய ராசியிலே பெயர்ச்சி ஆகிறார். அதாவது உங்களுடைய ராசிக்கு பாக்கியாதிபதியாகிய சூரியன் ராசியிலே சஞ்சரித்து மேலும் உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தானாதிபதியாகிய புதனின் சேர்க்கை பெற்று உங்களுடைய ராசியிலே சஞ்சரிப்பதால் உங்களுக்கு தர்மகர்மாதிபதி யோகம் கிடைக்கிறது. 9-10 அதிபதிகள் இணைவது மிக அற்புதமான பலனை தரும். இதுவரை நீங்கள் சேர்த்து வைத்த புண்ணியம் இந்த மாதம் இறுதிக்குள் வெளிப்படும். சூரியன் என்பது உத்தியோகம் செய்யும் இடத்தில் மேலதிகாரியை குறிக்கும். மேலதிகாரியின் பாராட்டு உங்களுக்கு கிடைக்கும், அல்லது உங்களுக்கு புதிய பதவி தேடி வரும். ஏதேனும் ஒரு புதிய பொறுப்பை உங்களிடம் ஒப்படைப்பார்கள். டிசம்பர் பதினேழாம் தேதிக்கு பின் புதன் உங்களுடைய ராசியிலே பெயர்ச்சியாகி திக்பலம் நிலையடைவதால் உங்களுடைய புத்தி கூர்மை வெளிப்படும். கன்சல்டேஷன் துறை, சாஃப்ட்வேர் துறை,
வங்கி துறை, மார்க்கெட்டிங் துறை இருப்பவர்களுக்கு இந்த மாதம் இறுதிக்குள் உங்களுக்கு உத்தியோகத்தில் மேன்மை அடையும் காலமாகும். குறிப்பாக கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நிச்சயமாக நல்லதொரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். மாத முற்பகுதியில் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் ஆட்சி பெற்ற நிலையில் சஞ்சரிக்கிறார். மனைவியால் மேன்மை உண்டு. குடும்பத்தில் உள்ள பெண்களால் உங்களுக்கு நிச்சயம் ஆதாயம் உண்டு. போன வீடியோவில் ஒரு அன்பர் கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருந்தார், சினிமாக்காரங்களுக்கும் சேர்த்து பலன் சொல்லுங்கள் சார் அப்படின்னு. அதுக்கு நான் என்ன பதில் சொல்கிறேன் அப்படின்னா, உத்தியோகம் என்ற வார்த்தை வந்துட்டாலே அதுவும் ஒரு உத்தியோகம் தானே. நம்ம ஒருத்தர்கிட்ட வேலை செஞ்சு கை நீட்டி சம்பளம் வாங்கிட்டாலே அனைத்துமே அது உத்தியோகம் என்ற கணக்கில் வந்துவிடும். டிசம்பர் மாதம் 5-6 தேதிகளில் சந்திராஷ்டிரம் நிலவுவதால் புதிய முயற்சிகளை இந்த தேதிகளில் செய்வது தவிர்ப்பது நல்லது. அடுத்த வீடியோவில் 2021க்கான புத்தாண்டு ராசி பலன்கள், வருட கிரகங்கள் குறித்து விரிவான ராசி பலனை பார்ப்போம். இந்த டிசம்பர் மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்று பார்த்தால் ராசிநாதன் நீச்சம் பெறுவதால் நீங்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமை அன்றும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது நன்மையை தரும். நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. என்னுடைய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து அடையும். நன்றி, வணக்கம்.